இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித கன்னிமரியாளின் வணக்க மாதத்தில் அனுதினமும் அன்னையோடு என்ற தலைப்பில் இன்று புனித குவாதலூப்பே அன்னையை பற்றி தெரிந்து கொள்வோம். மெக்சிகோ நாட்டில் 1531 டிசம்பர் மாதம் அன்னை மரியாள் தொடர்ந்து காட்சியளித்ததன் அடிப்படையில் உருவானதுதான் இந்த பக்தி முயற்சி. அஸ்டக் இனத்திலிருந்து மனம் மாறி கிறிஸ்தவ மறையினை தழுவிய ஜுவான் டயகோ ஒரு ஏழை விவசாயி. மெக்சிகோ நகரில் குவதிலியன் பகுதியில் வாழ்ந்த செவ்விந்தியர். இவர் நெசவு தொழில், விவசாயம், கூலி வேலை என்று தன் வாழ்க்கையை நடத்தி வந்தார். நற்கருணை ஆண்டவர் மீது கொண்ட பற்றினால் ஒவ்வொரு நாளும் 15 மைல்கள் கரடுமுரடான காட்டு வழியில் நடந்து திருப்பலிக்கு செல்வார். டிசம்பர் 9 தேதி 1531 ஜுவான் அதிகாலையில் மெக்சிகோ நகருக்கு அமல உற்பவ விழா திருப்பலிக்கு சென்றார். அந்த வழியில் இருந்த தோபியா குன்றின் உச்சியில் சூரியனை போன்ற பிரகாசமான ஒளியையும் ஒரு மெல்லிய இசையையும் நறுமணம் கமழும் வாசனையும் வானவில் வளைய வண்ணங்கள் சூழ ஒரு அழகான காட்சியை கண்டார். பெண் ஒருவரின் குரலும் கேட்டது. மேலே சென்று பார்க்க அழகான பெண் நிற்பதை கண்டார். மேலே வா என்று அழைத்து, நானே புனிதமிக்க கன்னிமரியாள் என்று வெளிப்படுத்தினார் அன்னை மரியாள். அவர் எல்லையில்லா மகிழ்ச்சியில் வாயடைத்து போய் நின்றார். கன்னிமரியாள் ஜுவானின் தாய்மொழியான நாகவர் மொழியிலேயே பேசினார். ஆயரிடம் சென்று தனக்கு ஒரு ஆலயம் எழுப்புமாறு சொல்ல சொன்னார். அங்கு அனைவரின் துயரமும் நீக்குவேன், ஆறுதல் புரிவேன் என்றும் கூறினார். அவர் ஆயரிடம் தெரிவித்தார். ஆயருக்கு இந்த சாமானியனின் வார்த்தையில் நம்பிக்கை வரவில்லை. ஆகவே அந்த காட்சிக்கு சான்று கேட்டு அவரை திருப்பி அனுப்பிவிட்டார். அன்று மாலையே அவர் வேண்டுகோளை அன்னை நிறைவேற்றுவார் என சொல்லி சென்றுவிட்டார். ஆனால் தன் மாமாவுக்கு உடல்நலம் குன்றியிருந்ததால் அன்னையிடம் செல்லாமல் தன் மாமனுக்கு நோயில் பூசுதல் தருவதற்காக அருட்தந்தையரை அழைக்கச் சென்ற வழியில் அன்னை மரியாள் அந்த குகைக்கு அருகில் தோன்றி, கலங்காதே, உன் மாமா இறக்க மாட்டார் என்று கூறினார். ஆயரின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற தான் காட்சியளித்த மலை உச்சியில் உள்ள மலர்களை பறித்து தரும்படி அன்னை கேட்டுக்கொண்டார். மலையில் எதுவும் இருக்காது என்று எண்ணினாலும் அன்னை கொடுத்த வாக்குக்கு இணங்கி சென்றார். அற்புத மலர்களை கைகளால் பறித்து அன்னையிடம் கொடுக்க அவரின் மேற்போர்வையில் அந்த மலர்களை நன்றாக அழகுபடுத்தி அவரிடம் கொடுக்க சொன்னார். ஆயரிடம் சென்று தன் மேற்போர்வையை திறந்து காண்பித்தார். மலர்கள் கொட்டின, காஸ்தியன் மலர்கள். அவைகள் மெக்சிகோவில் வளர வாய்ப்பே இல்லை என்பது ஆயருக்கு தெரிந்திருந்தது. அது மட்டுமல்ல, அவர் அவ்வாறு காண்பிக்கும் பொழுது ஆயர் ஜுவானின் உருவத்தில் அன்னை மரியாளை பார்த்தார். ஜுவான் அவரிடம் வர்ணித்து வெளிப்படுத்தியிருந்தவாறே அன்னை மரியாள் தோன்றியதை கண்டு ஆயர் வியப்பில் ஆழ்ந்தார். அதே நாளில் ஜுவானின் மாமாவுக்கும் தோன்றி நலமளித்தார். அன்னை காட்சியளித்த அந்த இடத்தில் ஆலயம் எழுப்பப்பட்டது. புனித குவாதலூப்பே அன்னையாக வணங்கப்படுகிறார் அன்னை மரியாள். ஏறக்குறைய 500 ஆண்டுகளாக அன்னை மரியாள் இந்த பெயரில் அழைக்கப்படுகிறார். 1999 திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னப்பர் குவாதலூப்பே அன்னை என்னும் பட்டத்தின் கீழ் கன்னிமரியாளை அமெரிக்கர்களின் பாதுகாவலி, லத்தீன் அமெரிக்காவின் அரசி மற்றும் கருவில் இருக்கும் குழந்தைகளின் பாதுகாவலி என அறிவித்தார். அன்பிற்குரியவர்களே, அன்னை மரியாளின் கனிந்த இதயத்தை அனுபவித்தவர்கள் அவரை விட்டு பிரிய மாட்டார்கள். அன்னையோடு இணைந்திருங்கள். அன்னை அருள்வார். இறையாசிர் உங்களோடு. புனித குவாதலூப்பே அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.